வெல்கம் வியூவர்ஸ். என்னதான் சொல்லிக்கிற மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே இருந்தாலும் கூட அது எல்லாம் பாதுகாக்க முடியலைன்னா எப்படியாப்பட்டவங்களுக்கும் 100% கண்டிப்பா பயம் ஏற்படும். இது தனிப்பட்ட நபர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த பிரச்சனை ஒட்டுமொத்த நாட்டுக்கே இருக்குன்னா கவலைப்பட வேண்டிய விஷயம் தானே வியூவர்ஸ். எல்லாருக்குமே அடிப்படை தேவைகள்ல முக்கியமான ஒன்று பாதுகாப்பு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாடு பாதுகாப்பா இருக்குன்றதை எதை வச்சு சொல்ல முடியும்? நம்மளுடைய ராணுவ பலத்தை வச்சு தானே. ஆனா இந்த உலகத்துல சுத்தமா ராணுவ பலமே இல்லாத நாடுகள் நிறையவே இருக்கு. அந்த பட்டியல் விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே இந்த செகண்டே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் ஆகிற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. நம்பர் 1, அந்தோரா. யூரோப்ல 80,000 குறைவான ஜனத்தொகையை கொண்ட ரொம்ப சின்ன நாடு. இந்த நாட்டில் ராணுவ பலம் இல்லாததால பாதுகாப்புக்காக பிரான்ஸ் அண்ட் ஸ்பெயின் நாடுகளோடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தால பிரான்ஸ் அண்ட் ஸ்பெயின் இவங்க தான் அந்தோரா நாட்டுக்கு ராணுவ பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்பர் 2, டொமினிகா. நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்ல கிட்டத்தட்ட வெறும் 72,000 பேர் ஜனத்தொகையா கொண்ட நாடு. இவங்களுடைய பாதுகாப்பு அங்க இருக்கிற ரீஜனல் செக்யூரிட்டி சிஸ்டம்ன்ற அமைப்பு நம்பி இருக்கு. இந்த நாட்டுக்கு ஆரம்பத்துல இருந்தே ராணுவ பலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 1981 இருந்துதான் இந்த நாட்டுக்கு ராணுவ பலம் கிடையாது. நம்பர் 3, கிரனடா. இதுவும் நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்ல இருக்கிற ஒரு நாடு. இவங்களுடைய ஜனத்தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 113,000. இதுக்கு முன்னாடி சொன்ன டொமினிகா மாதிரி தான் இந்த நாடும். ஆரம்பத்துல இருந்தே இங்க ராணுவ பலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டியல் விவரம் படி 1983 இருந்து இந்த நாட்டுல ராணுவ பலம் இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா பொதுமக்கள் தலைமையில உருவான மக்கள் புரட்சிகரமான ராணுவம் கலைக்கப்பட்டதாலேயே கிரனடா நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் ராணுவம் இல்ல. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரீஜனல் செக்யூரிட்டி சிஸ்டம்ன்ற அமைப்பு தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு வராங்க. நம்பர் 4, கிரிபத்தி. கிட்டத்தட்ட 120,000 பேர் ஜனத்தொகையை கொண்ட நாடு. ஓஷனியா காண்டினென்ட்ல இருக்கிற இந்த நாட்டுக்கு தேவைப்பட்ட ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து நாடுகள் ஒன்னா சேர்ந்து ராணுவ பாதுகாப்பு கொடுப்பாங்க. நம்பர் 5, லெச்டன்ஸ்டைன். யூரோப் காண்டினென்ட்ல இருக்கிற இந்த நாடு ஜனத்தொகையை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் 39,000 ரீச் பண்ண போறாங்க. இந்த நாட்டில் 1868 வருஷத்துல ராணுவம் போர்க்காலத்துல மட்டும்தான் தேவைப்படும், மற்ற நேரங்களில் தேவைப்படாது. பத்தாததுக்கு ராணுவத்துக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னு ராணுவத்தை கலைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆஸ்திரியா அண்ட் சுவிட்சர்லாந்து நாடுகள் ஒன்னா சேர்ந்து லெச்டன்ஸ்டைன் நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வராங்க. நம்பர் 6, மார்ஷல் ஐலாண்டு. ஓஷனியா காண்டினென்ட்ல கிட்டத்தட்ட 59,200 பேர் ஜனத்தொகையை கொண்ட நாடு. இங்க பாதுகாப்புக்காக போலீஸ் போர்ஸுக்கு மட்டும்தான் அனுமதி. சப்போஸ் போர்க்கால அடிப்படையில் ராணுவம் தேவைப்பட்டா இவங்களுக்காக பாதுகாப்பு கொடுக்க அமெரிக்கா வருவாங்க. நம்பர் 7, மைக்ரோனேஷியா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா அப்லோட் ஆகிற வீடியோஸை பாக்குற வியூவர்ஸ்க்கு நல்லா தெரியும் மைக்ரோனேஷியா நாட்டை பத்தின தகவல்கள். மைக்ரோனேஷியா வந்து கிட்டத்தட்ட 549,000 பேர் ஜனத்தொகையோடு ஓஷனியா காண்டினென்ட்ல இருக்கிற சின்ன நாடு. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தேவைப்படும் போது ராணுவ பாதுகாப்பு கொடுக்க அமெரிக்கா வருவாங்க. நம்பர் 8, நவ்ரு. இது வரைக்கும் பார்த்த நாடுகளை விட ஓஷனியா காண்டினென்ட்ல இருக்கிற நவ்ரு நாடு தான் ரொம்ப குறைவான ஜனத்தொகையோடு இருக்கிற நாடு. ஜனத்தொகையோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10,900 மட்டும்தான். இவங்களுக்கு ராணுவ பாதுகாப்பு தேவைப்பட்டா அதை கொடுக்க ஆஸ்திரேலியா வருவாங்க. நம்பர் 9, பலாவ். ஓஷனியா காண்டினென்ட்ல கிட்டத்தட்ட 18,100 பேர் ஜனத்தொகையை கொண்ட நாடு. போலீஸ் போர்ஸ் மட்டுமே இருக்கிற இந்த நாட்டுக்கு ராணுவ உதவி தேவைப்பட்டா அந்த பெரிய உதவியை செய்ய முன் வருவாங்க அமெரிக்கா. நம்பர் 10, செயின்ட் லூசியா. நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்ல இருக்கிற இந்த நாட்டுடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 183,700. இவங்களுக்கு ராணுவ உதவி தேவைப்பட்டா அங்க இருக்கிற ரீஜனல் செக்யூரிட்டி சிஸ்டம்ன்ற அமைப்பு இருக்கு. நம்பர் 11, செயின்ட் வின்சென்ட் அண்ட் கிரெனேடியன்ஸ். நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்ல இருக்கிற இந்த நாட்டுடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 111,000. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ராணுவ பாதுகாப்பு தேவைப்பட்டா அது கொடுக்கறவங்க அங்க இருக்கிற ரீஜனல் செக்யூரிட்டி சிஸ்டம்ன்ற அமைப்பு. நம்பர் 12, சமோவா. ஓஷனியா காண்டினென்ட்ல இருக்கிற இந்த நாட்டுடைய ஜனத்தொகை அப்ராக்சிமேட்டா 198,500. 1962 வருஷத்துல போடப்பட்ட நட்பு ரீதியான ஒப்பந்தத்தால சமோவா நாட்டுக்கு நியூசிலாந்து ராணுவம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. நம்பர் 13, சோலமன் ஐலாண்டு. ஓஷனியா காண்டினென்ட்ல இருக்கிற இந்த நாட்டுடைய ஜனத்தொகை அப்ராக்சிமேட்டா 687,900. June 2017 வருஷம் வரைக்கும் ரீஜனல் அசிஸ்டன்ட் மிஷன் டு சோலமன் ஐலாண்டுன்ற அமைப்பு ராணுவ பாதுகாப்பு கொடுத்தாங்க. அட் பிரசன்ட் இப்ப யார் அந்த பொறுப்பை ஏத்துக்கினாங்கன்றதை தெளிவா எங்கேயும் குறிப்பிடல. நம்பர் 14, துவலு. ஓஷனியா காண்டினென்ட்ல இருக்கிற இந்த நாட்டுடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 11,350. சோலமன் ஐலாண்டு மாதிரி இவங்களுக்கும் இப்போதைக்கு யாரு ராணுவ பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்றது தெளிவா எங்கேயும் குறிப்பிடல. கடைசியா நம்பர் 15, வேட்டிகன் சிட்டி. யூரோப் காண்டினென்ட்ல இருக்கிற இந்த நாடு தான் ஜனத்தொகையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துடைய நம்பர் 1 சின்ன நாடு. இவங்களுடைய ஜனத்தொகை இப்பதான் 800 தாண்டி இருக்கு. இந்த நாட்டுக்கு ராணுவ பாதுகாப்புக்காக எந்த ஒப்பந்தமும் யாருக்கிட்டையும் போடல. சப்போஸ் வேட்டிகன் சிட்டிக்கு ராணுவ பாதுகாப்பு தேவைப்பட்டா அதை கொடுக்க இத்தாலி முன் வருவாங்க.
ஓகே வியூவர்ஸ், இதுவரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ராணுவ பலம் இல்லாத நாடுகள் பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உலகத்தை சுத்தி நடக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுன்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.